இந்திய பொது தேர்தலுக்காக தமிழகத்தில் வாக்களிப்பு April 19 என்று நடைபெறுகிறது. 39 நாடாளுமன்ற இடங்களை கொண்டுள்ள தமிழகத்தில் போட்டியும் பிரச்சாரமும் சூடு பிடித்துள்ளன. திமுக, அதிமுக, பாஜக ஆகியவை 3 அணிகளாக ஒன்றோடு ஒன்று மோதுகின்றன. 2019 நடந்த பொது தேர்தலில் திராவிடர் முன்னேற்ற கழகம் 38 நாடாளுமன்ற இடங்களை பிடித்தது. அதிமுக இல்லாமல் பாஜக 3வது அணியை நடத்தி செல்வது திமுகவின் பெரும்பான்மைக்கு சவால் விடுமா? மக்களின் வாக்குகள் இனி எங்கு செல்லும்? தமிழகத்தில் 2 பெரிய கட்சி திமுக அதிமுக, இது அல்லாத மாற்று கட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ வந்து நியூ ஜென்ரேஷன் பார்த்தோன்னா யாராவது நியூ பீப்புள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். திமுக அந்த மாதிரி ஆட்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க, 50-60 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கை வளங்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டுக்கிட்டன. இருப்பினும் வேறு யாராவது வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தளவில் அண்ணாமலை தான் நல்லாயிருக்கும் என்னுடைய சாய்ஸ். ஸ்டாலின் வந்து ரீஜினல் பார்ட்டி, அவர் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இல்லை பிஜேபியோ இல்லை சீமான் கட்சியோ மற்றபடி யாருமே இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து டிஎம்கே மட்டும்தான் பெற்று. மத மாற்றங்கள் அதிகமாக ஆகிட்டுருக்கு, அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த அரசியல் தான். வர தேர்தலில் மோடி ஜெயிச்சிருவாரு என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப இந்தியருக்கு முக்காசி சலுகை கொடுக்குறாரு, அவருக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதனால் மோடி ஜெயிப்பாங்க என்னோடய கருத்து. இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இருக்குல்ல, இந்த ஓட்டு போடுறாங்கள்ல, அவங்களுக்கு வந்து அண்ணாமலையோட ஃபேன்ஸாக இருக்காங்க அதிக பேர். அதில் வந்து எனக்கு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபி மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. இந்த கரப்ஷனான கட்சி எதுவுமே வரக்கூடாது. ஓரளவுக்கு இப்போ உள்ள இதில் பார்த்தா கரப்ஷன் இல்லாததுன்னு பார்த்தா வந்து பிஜேபி தான் வந்து கொஞ்சம் கரப்ஷன் இல்லாதது மாதிரி தெரியுது. 10 வருஷம் ஆண்டுதாங்க அவங்களோட ஆட்சி திட்டம் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. அவங்க எது ஒரு சாராராக போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ மீன் அவங்க வந்து ஒன்றி அவங்களோட கொள்கை வந்து ஒன்று இந்துத்துவ கொள்கை மாத்திரமாக தான் இருக்குது. பெட்ரோல், கேஸு, நார்மலாக ப்ரொவிஷன்ஸ் எதை எடுத்துட்டாலுமே ரொம்ப விலை ஜாஸ்தி. அவர் ஒன்லி ஹை கிளாஸ் பீப்புளுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. மோடி அவர்களுக்கு தான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அவரோட சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டோட பாதுகாப்பு, அண்டை நாடுகளோட உறவு, அதன் வெளியுறவு கொள்கை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் இருக்கும். கேரளத்தில் பிஜேபி வந்தால் மதி, கம்யூனிஸ்ட் வேண்டாம், கம்யூனிஸ்ட பரணே வேண்டாம்னு வச்சால் பாவங்களுக்கு ஒன்றும் செய்யல. அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியூருக்கு போகிறேன், வெளி கேனடா, ஆஸ்திரேலியா, யூகே அங்கே போய் செட்டில் ஆகிறேன். ஸோ பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ஜாப்ஸ் இன் நம்ம ஊரில் ஜாப் இல்லாமல் இருக்கனால, ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுகளில் நம்மளுடைய மதிப்பு உயர்ந்திருக்கு, அதுக்கு காரணம் பிரதமர் மோடின்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி வரணும் அப்படின்னு எனக்கு விருப்பம். The third Modi government will be there. Politics-ல எதுமே நடக்கும் தெரியுங்களா, மிலிஷன் பாலிடிக் மாதிரி தான் எதுவுமே நடக்கும். தமிழ் முரசு இப்போது உங்கள் உள்ளங்கையில். சட்டுன்னு தட்டுங்க, பட்டுன்னு படிங்க.